எத்தனை கோடி பிறப்பெல்லாம் பிறந்து பிறந்து இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும். அதான் சொல்வார், பிறந்து பிறந்து இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும். அப்ப இந்த மனித பிறவி கிடைத்தது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அல்ல. मरणमेंगे उद மதங்கள்
என்பவற்றில் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் இந்த மூன்றுலயும் சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்ன சொல்றாங்க ஆச்சார சங்கற்பம் ஆச்சார சங்கற்பம்னா என்ன அர்த்தம் நீங்கள் செய்கின்ற வழிபாட்டு முறை சடங்கு முறைகள் அவரவர் சொன்ன வீட்டில் இந்த பக்கம் கட்டுங்க அந்த பக்கம் கட்டுங்க இந்த சாமிக்கு பூசை பண்ணுங்க அந்த சாமிக்கு பூசை பண்ணுங்க கிடா வெட்டி பொங்கல் வைங்க நீங்க முருகனா போய் கேட்டீங்க கும்பிட்டீங்கன்னா இந்த லாபம் வரும் விநாயகர் கும்பிட்டீங்கன்னா இந்த லாபம் வரும் நவகிரகத்தை கும்பிட்டீங்கன்னா இந்த லாபம் வரும் இவருக்கு என்னென்ன பூசை பண்ணணும் அவருக்கு அந்தந்த பூசை பண்ணணும் குழந்தை பக்கத்துக்கு ஒரு சாமி குடும்பம் நடக்கிறதுக்கு ஒரு சாமி புள்ள பக்கத்துக்கு ஒரு சாமி மறைத்தவர்கள் அவன் பூட்டிய பூட்ட இதுவரை யாரும் சரக்க வரவில்லை உடைக்கவும் வரவில்லை படிக்கிறீங்களா பேர் உபதேசத்தை சரி அவர்தான் அழைச்சிட்ட பரவாயில்ல அதற்கு பின்னாடி வந்தவர்கள் பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டவர்கள் உண்மை தெரியாமல் உளறிக் கொண்டிருக்கிறார்கள் நீ யார பெரியவா பெரியவா முடிவிட்டு இருக்க நாடு பூரா நீங்களே படிச்சு நினைச்சு பாருங்க உண்மை தெரியாமல் உழவிக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணை மூடிக்கொண்டு சாதாரணமா கண்ணை சேர்ந்து கண்ணை மூடி குரலமாறி ஒரு ஒரு வார்த்தைகளை எவ்வளவு பெரிய ஆழமான அழுத்தமான வார்த்தைகளை வளர்வதற்காக வைத்திருக்கிறார் கண்ணை மூடிக்கொண்டு உழவிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது என்ன சொல்றாரு வருணம் ஆச்சரணங்களுடைய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும் முதல்ல நீங்க எதை விட்டு என்ன கேட்கணும் இந்த உலகத்தினுடைய பொய்யான கற்பனை கதைகளும் கனவுகளும் பொய்யான சடங்குகள் சம்பிரதாயங்களும் என்னுடைய ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கிறது இறைவா உண்மையான இறைவன் யார் என்பதை எனக்கு காட்டி என்னுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துங்கள் இதுவே என்னுடைய வேண்டுகோளாக இருக்கும் ஏனென்றால் என்னை போன்று இருக்கக்கூடிய உயிர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறது அந்த உயிர்களை உருவாக்கிய ஆன்மாக்கள் உலகம் முழுவதும் இருக்கிறது அதற்கு அடுத்தவர் என்ன சொல்றாரு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்ம நேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருடல் வேண்டும் இங்க உயிரும் சொல்லாத ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை அப்போ நம்மை போன்ற ஆன்மாக்கள் நாம் மட்டும் அல்ல இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த ஆன்மாக்கள் எல்லாம் உயிர் எழுத்து உடம்பெடுத்து நம்மை போல் அதுவும் வாழ்ந்து அழிந்து கொண்டிருக்கிறது அதனால் அந்த ஆன்மாக்கள் நீ வேற அல்ல அது வேற அல்ல இறைவனுடைய குழந்தைகள் அப்ப இறைவனுடைய குழந்தைகள் என்பது நமக்கு என்ன உறவு ஆன்மநேய உறவு நோ பிரதர்ஸ் நோ சிஸ்டர் அதெல்லாம் சும்மா டென்னு வார்த்தை நம்ம உடனே பெருசா பேசிக்கிறோம் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அவங்களுக்கு ஒரு அதிசயமான வார்த்தை That is wrong parenter, இங்க என்ன சொல்றாரு ஆண்மனே ஒருமைப்பாட்டு உரிமை ஏன் சொன்னாரு சொல்ல வேண்டாம் யாராவது வெளிநாட்டுல போய் சொன்னாங்கன்னு மேல மேடையா எல்லாரும் பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஆனா வள்ளலா சொன்ன ஆண்மனே ஒருமைப்பாட்டு உரிமை பற்றி எந்த அறிவுள்ள அருளாளர்களுக்கோ கடவுளை நினைப்பவர்களுக்கோ துதிப்பவர்களுக்கோ அந்த தகுதியை எடுத்து சொல்லுவதற்கு தகுதியும் இருக்கிறதா என்ன வார்த்தை இது ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எல்லா உயிரும் என்னுடைய சகோதரர்கள் இங்க பெண் அப்படின்ற வளர
எல்லாருமே இந்த ஆம்பளை பொம்பளை என்ற பேதமெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஆன்மாக்கள், உருவங்கள் என்று பார்த்தால் நாம் எல்லோரும் பெண்கள். உருவங்கள் வெவ்வேறு விதமாக இருக்கிறது, ஆணாக இருக்கிறது, பெண்ணாக இருக்கிறது. ஆன்மா என்பது எல்லாமே பெண் தன்மை உடையது. பெண்ணாசை பெரிதென்பா விண்ணாலும் அவர்க்கும், பெண்ணாசை பெரிதரனா ஆணாசை பெரிதே. இறைவனை மட்டும் காதலிக்கிறவன் தான் ஆன்மநேயத்தை புரிந்து கொண்டவன். இறைவனை மட்டும் காதலிக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் எப்பொழுது ஒரு மனிதர் பிறப்பெடுத்தவருக்கு வருகிறதோ அவர்கள் அருளை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள். நம்ம ஒரு ஆண் பெண் வேதத்தை நம்ம நீக்க முடியாம இறைவனுக்கு எப்படி அருளை தர முடியும்? இதனுடைய சகோதரன் சொல்றாங்க, என்னுடைய ஆன்மா, என்னுடைய சகோதரன், சகோதரி ஆன்மா, நானும் அதுவும் இறைவனுடைய குழந்தைகள். நான் பெற வேண்டியது, நான் செல்ல வேண்டியது எங்கே? அருப்பெரு வெளிச்சு. நாம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம்? மாபெரும் சக்தி வாய்ந்த சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் என்பது ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த சிறைச்சாலை. ஈன உலகம், நாம் தண்டனை தேகங்கள். இந்த தண்டனையை நிவர்த்தி செய்தால் நாம் அப்பொழுதுதான் வெளியே அனுப்ப முடியும், வெளியே மாய அனுப்ப. மாயை என்பது குற்றம் அல்ல, ஆண்டவனுடைய கட்டளையை மீறாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு கருவி, அது ஒளிதான். விஞ்ஞானம் எவ்வளவோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருப்பது யார்? ஏன் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது? ஏன் தன்னைத்தானே உருவங்களை கொடுத்திருக்கிறது? ஏன் இத்தனை கோடான கோடி பிறவிகள் வந்து கொண்டிருக்கிறது? ஏன் மண், நீர், நிறம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று இருக்கிறது? இதை படைத்தவன் யார் என்ற அந்த ஆராய்ச்சிக்கு எந்த விஞ்ஞானியும் போகல. இருக்கிற கருவிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க குடிச்சோம், நாங்க குடிச்சோம். முதல்ல உருண்டா தட்டா செத்து போயிட்டான், அதுக்கப்புறம் உருண்டா. இப்ப உருண்டையிலையும் தவறு நடந்துட்டு இருக்கு. வள்ளலா உருண்டைன்னு அழகா சொல்லல. நீ எந்த விஷயத்தை கேட்கணும்னாலும் அதுக்கு விடை வேணும்னாலும் அதுக்கும் அவ்வளவுதான் கிடைக்கும். உலகத்தினுடைய அரசு. அப்போ இந்த நிலை ஆன்மீக ஒருமைப்பாடு உரிமை என்பது ஒரு ஆன்மாக்களுக்கான அறிவிளக்கம் தெரிகின்ற பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய கடமை இது. அவரை பெறுவதற்கு இது தடையாக இருக்கிறது. இந்த தடையை நீக்குவதற்கு வழிபாட்டு முறைகள் தூக்கி போன பஸ்ட். நம்ம இதுவரை செய்த வழிபாட்டு முறைகள் அத்தனையும் அபத்தமானது. தெய்வங்கள் பரமர சிந்தை செய்வாரும், சேரதி பரமர செப்புகின்றாரும், பொய் வந்த கரைவர புகழ்ந்திடுவாரும், பொய் சமையாதிய விச்சு நின்றாரும், மெய் வந்த திருவரும் விளக்கம் ஒன்றில்லார் வீண்கழிக்கின்றார். தெய்வந்த துன்பொழித்து அவருக்கு அறிவு அருவி. அறிவு அறிவுன்னா என்ன அர்த்தம்? அறிவு இல்லாதவர்கள் தான் சார் அறிவு கொடுக்க முடியும். அப்பாலாம் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். சொன்னாங்க, காடு மலை புகையில ஓடி போயிட்டான். இந்த துறவி உலக நாட்டை விட்டு கடைசியில் சமாதி அடைஞ்ச ஒருத்தர், சித்தி பெற்றவன் ஒருத்தர், எங்கெங்க சிவ சமாதி பலர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. பட் நாம பெறுவது அருள். அந்த அருவுக்கு தடையா இருப்பதெல்லாம் குப்பை மாதிரி தூக்கி போட்டிருக்கோம். தப்பு கிடையாது. குப்பை இருந்த வீட்டை சுத்தம் பண்ணி அவ்வளவுதான். இதுவரையில் கடவுள் என்ற உருவம் என்ற குப்பை வீட்டிலே இருந்தது. எப்படி வீட்டை சுத்தம் செய்வதற்கு குப்பையை அகற்றுவது போல
அதை அகற்றி விடுங்கள். அருட்பெருந்தூர் யாதவர் வீட்டில் பாத்திரம் சுத்தமாக இருந்தாங்க, அதை நம்ம அனுபவிக்க முடியாது. அப்போ இங்க இன்னொரு ட்ராக் நம்ம அதை தான் வேற எங்கே போறோம். அப்போ கருணை என்பது ஏன் செய்ய வேண்டும்? இப்ப இது தடையாக இருப்பதை அறிந்து கொண்டோம். தடையை நீக்குவதற்கு இந்த சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் எல்லாம் தடையாக இருந்து அதை தூக்கி போட்டீங்க. இப்ப நான் போட்டேன்னு வச்சுக்கேன், எனக்கு 35 வருஷமா உண்மை வளர்த்துட்டேன், நான் கணவர் வகையின் வீட்டுல எந்த படமே இருக்காது, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒளி மட்டும் இருக்கும், வளராக ஒரு பார்வைக்காக அடையாளத்துக்காக ஒரு வளராக கொடுத்து வச்சிருப்பேன். அப்ப எல்லாத்தையும் தூக்கி வச்சு எனக்கு அருள் கிடைச்சிருமா? வீட்டுல சுத்தம் பண்ணிட்டேன் அதுக்காக அருள் கிடைச்சிருமா? கிடைக்காது. அதற்குத்தான் வளராறு என்ன சொன்னாரு, ஜீவகாருண்யம் என்ற ஒரு கருவி எடுத்தார். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். அப்ப அந்த திறவுகோல் என்ற சாவி எடுத்து சென்றால்தான் கடவுளுடைய கோட்டையினுடைய சாவி திறக்க முடியும். இல்லை என்றால் அந்த கடவுள் பால்பாட்டு